தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படிங்கறத இப்போ தளபதியே பாத்தீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணாங்க. முக்கியமா ஆளும் கட்சியான திமுக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த நிலைமையில செப்டம்பர் 23 இந்த மாநாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா அந்த தேதியில நடத்த முடியாத ஒரு சூழலை ஆளும் கட்சி ஏற்படுத்தினாங்க. இந்த நிலைமையில அடுத்ததா மாநாடு எந்த தேதியில நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இப்ப தளபதி கொடுத்திருக்காரு. அதாவது அக்டோபர் 27 மாநாடு நடக்கும் அப்படிங்கறத இப்ப தளபதி அறிவிச்சிருக்காரு. ஈவினிங் 4 இந்த மாநாடு தொடங்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில தான் இந்த மாநாடு நடக்க போகுது. அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ்ல மாநாடு நடந்தாவே லட்சக்கணக்கான கூட்டம் சேரும். இப்போ சண்டே வேற மாநாட்டை வச்சிருக்காங்க, சொல்லவே தேவையில்லை எத்தனை லட்சம் பேர் அங்க வரப்போறாங்க அப்படின்ட்டு தெரியல. நெக்ஸ்ட் அக்டோபர் மாசம் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும், அதனால மாநாடு நடக்கிறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. பட் அதெல்லாம் பாத்துக்கலாம், மாநாட்டை நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டு தளபதி இப்ப முடிவெடுத்திருக்காரு. ஓகே நண்பா, மாநாடு தேதி அறிவிச்சாச்சு. சோ யாரெல்லாம் தளபதியோட மாநாட்டுக்கு நான் போவேன் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.